ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரின்ஸ் பார்க்கர் சேனலில் இன்றைக்கான வீடியோவை பற்றி அப்படின்னா, ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அஸ் வெல் அஸ் ரிசல்ட் டேட் அண்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸில் வந்து என்ன நடக்கும், ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது நம்ம பிரின்ஸ் பார்க்கர் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம பிரின்ஸ் பார்க்கர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்ன ரிசல்ட் டேட், ஸோ நாளைக்கு வந்து ரவுண்ட் ஒன்னோட 92.5 ரிசர்வேஷனுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக ஒரு 10 மணி இல்லை 1 PM ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டில் வந்து வந்துருந்துச்சு. ஸோ ரிசல்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அடுத்து ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு லைவ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக யாருக்கு என்னென்ன காலேஜ் கிடச்சிருக்கேன் அண்ட் ரவுண்ட் 2 கட் ஆஃப் என்ன தான் இருக்கும் அப்படின்னு, அண்ட் இப்போது லாஸ்ட்டாக விட்டுருந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து தப்பாக இருக்குது, ஸோ அதனால் 96 சீட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இதுக்கடுத்த வீடியோவில் வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ கட் ஆஃப் வந்து அப்போது ஆல்ரெடி போட்டு அந்த ரவுண்ட் 1 கட் ஆஃபோட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த 96 சீட்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கிறனால மோஸ்ட்டாக நாளைக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ நாளைக்கு நமக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும் ரவுண்ட் 2 வந்து அந்த சீட் ஆட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம வந்து செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நாளைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறனால வந்து 11th ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சீட் ஆட்டோமேட்டிக்காக ரிசைன் ஆயிரும், செகண்ட் ரவுண்டுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆகலாம். ஸோ மோஸ்ட்டாக என்னன்னா உங்களுக்கு அந்த காலேஜ் டவுட் 50-50 சான்ஸாக இருக்குன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆப்டட் அவுட் ரூல் படி அந்த சீட் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து ஒரு 13 டேஸ் கழிச்சு வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நவம்பர் 15 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த வாட்டியுமே அதுலேருந்து ஒரு 13 டேஸ் அந்த ரேஞ்ச் போட்டால் ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆகஸ்ட் 20-25 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. செகண்ட் ரவுண்ட்லேருந்து ஸோ வேரியேஷன் வந்து இருக்கும், பட் ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா ஸோ அங்கே போய் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ண மாட்டிங்க, ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக செகண்ட் ரவுண்ட் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 15 டேஸ், ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மேபி ஒரு 20 டேஸ் ஸோ அந்த ரேஞ்ச் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஒருத்தங்க கூட டெலிகிராமில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ இந்த ரொம்ப நாளாக வந்து வீட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ கடுப்பாக இருக்குது, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் 10 டேஸ் இல்லை ஒரு 15 டேஸ் அந்த ரேஞ்ச் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு முன்னாடி, ஸோ அதை வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸில் மோஸ்ட்டாக ஃபுல்லாக அந்தளவுக்கு MBBS ரிலேட்டடாக உள்ளே வர மாட்டாங்க. ஸோ பேசிக்ஸ் MBBS நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் ஃபவுண்டேஷன் கோர்ஸில் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பீரியட் அஸ் வெல் அஸ் இப்போ இருக்கக்கூடிய டைம், ஸோ இது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் அவங்களால என்ஜாய் பண்ண முடியுமோ ஸோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் இயர்லேயும் என்ஜாய் பண்ணலாம், ஸோ அது பிரச்சனை இல்லை, பட் இது வந்து ஒரு கோல்டன் பீரியட். ஸோ ஸ்டடீஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து மூவ் ஆக மாட்டீங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸில், ஒரு பேசிக்ஸ் ஸோ என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு ரவுண்ட் 1 ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கவுன்சிலிங் ரிசல்ட் 92.5 ரிசர்வேஷனுக்கு. ஸோ அதுக்கான லைவ் வந்து நாளைக்கு 6 PM ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஈவினிங் டைமில் வந்து நான் லைவ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் 1 கட் ஆஃப் என்னதாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டாம், ஸோ 96 சீட்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டு பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ரவுண்ட் 1 கட் ஆஃபில் வந்து வேரியேஷன் இருக்கும், பட் அது எவ்வளோங்கிறது வந்து நாளைக்கு நமக்கு கிளியராக வந்து தெரியும். ஸோ வேறு எதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பிரெயின்ஸ் பார்க்கர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.